ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயது கணக்குகள் அதாவது ஏஜ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வயது கணக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒன்னாச்சு வந்து எக்ஸாமில் கேட்காமல் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்காமல் இருக்க மாட்டாங்க மேக்சிமம் மூணு கொஸ்டின் கூட கேட்பாங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஜெகன் மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் வந்து மூணு டூ மேலும் அவர்களின் வயது வித்தியாசம் பன்னெண்டு எனில் ஜெகனின் வயது என்ன அப்படி கேட்குறாங்க ஜெகனோட வயது வித்தியா வயது பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ராஜாவோட வயது த்ரீ டூ எக்ஸ் இப்போது இதோடைய வித்தியாசம் வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க அப்போது த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது எக்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் வந்து எக்ஸு 12 கிடைக்கும் இப்போ யாருடைய வயது கேட்டிருக்காங்க ஜெகனின் வயது கேட்டிருக்காங்க ஜெகன் வயது என்னது த்ரீ எக்ஸு அப்போது த்ரீ இன் டூ எக்ஸு ஈக்குவல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ராம் பீமை விட எட்டு வயது இளையவன் அவர்களின் வயது விகிதம் ஏழு இஸ்டு நயன் எனில் ராம் வயது என்ன அப்படி கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ராம் ராம் பீமை விட எட்டு வயது இளையவன் அப்போ பீமோட வ பீமை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் ராம் வந்து பார்த்தீங்கன்னா பீமை விட எவ்வளோ எட்டு வயசு இளையவன் அப்போது எக்ஸ் மைனஸ் எயிட்டு இளையவன்னா எ எயிட்டு மைனஸில் வரணும் அதுவே வந்து மூத்தவர் என்னும்போது ப்ளஸில் வரணும் அவர்களின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க ஏழு இஸ்ட்டு நைன் அப்போது எக்ஸ் ராம் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் எயிட் டிவைடட் பை பீம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் டிவைடட் பை நைன் இப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எயிட் செவன் எக்ஸ்ன்னு வரும் இப்போது நைன் எக்ஸ் மைனஸ் செவன்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் இப்போது இதை இந்த சைடு கொண்டு வரோம் அதை அந்த சைடு கொண்டு போகிறோம் இப்போ நைன் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன்டி டூ டூ எக்ஸ் ஈக்குவல் டூ செவன்ட்டி டூ எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டி டூ டிவைடட் பை டூ இப்போது எக்ஸ் வந்து என்னது தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் வந்து நமக்கு தேர்ட்டி சிக்ஸ்னு கிடச்சிடுச்சு இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா ராமுவோட வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராமுவோட வயது பார்த்திங்கன்னா X-8, X-8 தான் வந்து ராமோட வயது போய் X-8 எயிட் இஸ் ஈக்குவல் 36 தேர்ட்டி என்ன வரும் 28 இப்போ, <laughs> இப்போது answer ஆன்சர்னு 28 டுவெண்ட்டி வந்து ஷார்ட்கட் மெத்தடில் போடலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருடைய வயது வித்தியாசன் பார்த்தீங்கன்னா 7x எக்ஸ் டூ நைன் எக்ஸ் எவ்வளோ வரும் டூ எக்ஸ் வந்து இவங்களுடைய வயது வித்தியாசம் இப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எயிட் பை டூ வந்து ஃபோர் இப்போ எக்ஸ் வந்து ஃபோர்னால் செவன் எ ராமோட வயது வந்து செவன் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் செவன் இன்ட்டு ஃபோர் இருபத்தெட்டு அப்போது வந்து ராமோட வயது வந்து இருபத்தி எட்டு இப்படி வந்து ஷார்ட்கட் மெத்தடில் இப்படி போடலாம் அடுத்த கொஸ்டின் தற்போது குமார் மற்றும் ஷங்கரின் வயது விகிதம் ஃபைஇஸ்ட்டு ஃபோர் என்றால் ஏழு வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது இருபத்தி ஏழு ஆண்டுகள் எனில் ஷங்கரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து ஏ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பிறகுன்னு வருது பார்த்தீங்களா பிறகுனாவே ப்ளஸ் வரும் முன்புனாவே மைனஸ் வரும் இதுவே வந்து இந்த முன்பு வந்து இந்த சைடில் ஃபர்ஸ்ட்லேயே வந்துச்சுன்னா ப்ளஸில் வரும் இது வந்து ஒரு இது இப்போ வந்து குமார் மற்றும் ஷங்கரின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க குமாரோடைய வயது விகிதம் ஃபைவ் எக்ஸ் அதே வந்து ஷங்கரோட வயது வந்து ஃபோர் எக்ஸ் ஏழு வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது இருபத்தி ஏழு ஏழு வருடங்களுக்கு பிறகு பிறகுன்னும் போது நம்ம ப்ளஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி செவன் அப்போது ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் மைனஸ் செவன் 5x எக்ஸ் ஈக்குவல் 20 எக்ஸ் ஈக்குவல் to 20 divided பை ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் to... ஃபோர் எக்ஸ் வந்து ஃபோர் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வளவளன்னு போடாமல் நீங்கள் ஷார்ட்டாகவே போடலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன் இப்போ என்ன கேட்டுக்காங்க ஷங்கரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஷங்கரோட தற்போது வயது ஃபோர் எக்ஸ் அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் இஸ் சிக்ஸ்டீன் வயது வந்து பதினாறு அடுத்த கொஸ்டின் அரவிந்தின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அரவிந்தின் வயதைப் போல மூன்று மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயதினை காண்க அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து அரவிந்தோட தற்போதைய வயது வந்து அவருடைய தந்தையின் வயதில் பாதி அப்போ தந்தை வயது வந்து டூ எக்ஸ்னால் மகன் வயது என்னவாக இருக்கும் அதாவது அரவிந்தோட வயது வந்து எக்ஸாக இருக்கும் அதில் வந்து பாதியாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல முன்புன்னு கொடுத்துருக்காங்க முன்புனாவே மைனஸில் வரும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்புனால் டூ எக்ஸ் மைனஸ் டுவெல் பன்னெண்டு வயதுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் அதாவது அரவிந்தின் வயதைப் போல் மூன்று மடங்கு பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறம் வந்து மகனோட வயது மூன்று மடங்கு மூன்று மடங்குனோடனே இந்த இடத்துல மடங்குனாவே பெருக்கலை வந்துடணும் இப்போ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் 3x எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பன்னெண்டு மூணு இந்த 2x அந்த சைடும் இந்த தேர்ட்டி இந்த சைடும் கொண்டு வரோம் 36 சிக்ஸ் மைனஸ் டுவெல் த்ரீ எக்ஸ் மைனஸ் இது 12 போச்சுன்னா uh, uh, 24 ஃபோர் இஸ் ஈக்குவல் x. எக்ஸ் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோருக்கு கிடச்சிருச்சு இப்போ வந்து இவங்களுடைய வயது விகிதம் கேட்குறாங்க அப்போ தன் மகனுடைய வயது அரவிந்தோட வயது எக்ஸ்னால் தந்தையின் வயது டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர் இஸ் ஃபார்ட்டி எயிட் அப்போது மகன் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னால் தந்தை வந்து ஃபார்ட்டி எயிட் இங்கே வந்து எந்த ஆன்சர் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தற்போது சதீஷ் என்பவர் வெங்கட் என்பவரை விட நான்கு மடங்கு மூத்தவர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் அறுபத்தஞ்சு எனில் அவர்களின் தற்போதைய வயதினை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்னது சதீஷ் என்பவர் வந்து வெங்கட் என்பவரோட நான்கு மடங்கு மூத்தவர் நான்கு மடங்கு மூத்தவர்ன்றனால சதீஷோட வயது பார்த்திங்கன்னா வெங்கட் என்பவரை விட வெங்கட் வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க வெங்கட் என்பவரை விட சதீஷ் வந்து எத்தனை மடங்கு நான்கு மடங்கு மூத்தவர் அப்போ சதீஷ் வந்து ஃபோர் எக்ஸு வெங்கட் வந்து எக்ஸு பதினஞ்சு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் அப்போது பதினைஞ்சி வருடங்கும்போதே இந்த வந்து எத்தில வந்து பதினஞ்சு பிறகுன்றதுனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம் இதோடைய வயதுகளின் கூடுதல் ஃபை எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இது வந்து அப்படியே நான் வந்து போட்டிருக்கேன் ஈக்குவல் டு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணா ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபை எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ்ல தேர்ட்டி போச்சுன்னா மீதி தேர்ட்டி x எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் பை ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் வந்து செவன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சதீஷன் ஃபோர் நான்கு மடங்கு மூத்தவர் அப்படின்றதுனால சதிஷ் வந்து ஃபோர் 7 செவன் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் அப்போது வெங்கடோட வயது செவனு சதீஷோட வைடு வந்து டுவெண்ட்டி எயிட்டு அப்போது செவன் டுவெண்ட்டி எயிட் எங்கே அதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் X மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் to எயிட் என உள்ளது ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் ஃபைவ் இஸ்டு செவன் என ஆகிறது எனில் எக்ஸின் தற்போதைய வயது காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எக்ஸ் மற்றும் ஒய்னு விகிதம் கொடுத்துட்டாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் அஞ்சு வருடங்களுக்கு பிறகுன்னும்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அவங்களுடைய விகிதன்றதுனால எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் பை செவன் இதை அப்படியே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணினா செவன் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் ஃபைவ் இன்ட்டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இப்போது இதை வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணினா தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் ஃபார்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது வந்து இந்த இதெல்லாம் இந்த சைடு அதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகும்போது 40x எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டென்னு எக்ஸ் ஈக்குவல் டு டூ இது எக்ஸ் ஈக்குவல் டு டூ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து இது இதை வந்து நம்ம வந்து எக்ஸோடைய தற்போதைய வயது எக்ஸோடைய தற்போதைய வயது கேட்குறாங்க அப்போ ஃபைவில் வந்து ஃபைவ் இன்ட்டு டூ இஸ் ஈக்குவல் டு டென் அப்போது வந்து இவருடைய வயது என்னது எக்ஸோட வயது டென் அடுத்த கொஸ்டின் ஒரு நபர் தனது மகனை விட முப்பது வயது கூடுதல் வயது உடையவர் ரெண்டு ஆண்டுகளில் அவரின் வயது மகனின் வயதை போல் இரு மடங்கு ஆகும் எனில் மகனின் தற்போதைய வயது என்ன அப்படி கேட்குறாங்க இப்போ வந்து மகனோட வயது வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க தந்தையோட வயது என்னது முப்பது வயது கூடுதல் அப்போ தந்தையோட வயது எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி முப்பது வயது கூடுதல் இரண்டு ஆண்டுகளில் அவரின் வயது மகனின் வயதை போல் ரெண்டு மடங்கு ரெண்டு ஆண்டுகள்லே ரெண்டு போது நம்ம ப்ளஸ் டூ வந்து ஆட் பண்ணிக்கிறோம் மகனின் வயதை போல் ரெண்டு மடங்கு ரெண்டு வருடங்களுக்குல ரெண்டு மடங்கு அப்போது எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தேர்ட்டி டூ மைனஸ் ஃபோர் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் நமக்கு வந்து மகனோட வயது கிடச்சிடுச்சு மகனோட வயது தான் கேட்குறாங்க அதனால் வந்து மகனின் தற்போதைய வயது என்னது டுவெண்ட்டி எயிட் அடுத்த கொஸ்டின் இரு நபர்களின் வயது வித்தியாசம் பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரை விட இரு மடங்கு மூத்தவரின் தற்போதைய வயது என்ன அப்படி கேட்குறாங்க இரு நபர்களின் வயது வித்தியாசம் அப்படின்னும்போது ஒரு நபரோட வயது ஒரு நபருடைய வயது எக்ஸ்னால் இன்னொரு நபருடைய வயது கண்டிப்பாக பத்து ஆண்டுகள் வித்தியாசம் போது எக்ஸ் ப்ளஸ் டென்னு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ பத்து வயசு கம்மியாக கூட போட்டு ஒரு நபருடைய வயது மைனஸ் டென்னு கூட போட்டுக்கலாம் நான் ப்ளஸ் டென் அதிகமாக இருக்கிறது மாதிரி ப்ளஸ் டென் போட்டிருக்கேன் இப்போ பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது மூத்தவர் யார் இது இவராக தான் இருப்பார் அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் டென்னு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு முன்புன்னாவே என்ன வரணும் மைனஸில் வரணும் அப்போ முன்புன்னும் போது பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு மூத்தவருடைய வயது இளையவரான இளையவருடைய வயதை விட ரெண்டு மடங்கு இப்போது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தேர்ட்டி மைனஸ் ஃபைவ் இது அப்படியே இந்த வந்து அந்த சைடு வந்து நம்பர்ஸில் அந்த சைடு இந்த இது கெடுக்கெல்லாம் இந்த சைட் கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நபருடைய வயது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு இப்போ மூத்தவரோட வயது என்னவா இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் டென் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் என்ன வரும் தேர்ட்டி ஃபைவ் இப்போ மூத்தவருடைய வயது தேர்ட்டி ஃபைவ் இங்கே ஆப்ஷனில் ஏ ஆன்சர் தான் ஆன்சர் அடுத்தது இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் செம்மை இதை வந்து நீங்கள் போட்டுட்டு கமெண்டில் வந்து உங்களுடைய ஆன்சரை வந்து சொல்லுங்கள் ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் டூ இஸ்ட்டு ஃபைவ் எட்டு வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இதில் வந்து இதை போட்டுவிட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கமெண்டில் என்னென்ன என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ